வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகுமாரின் சபதம். ஹிப்ஹாப் தமிழாவே ரைட்டிங் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ண படத்தோட ரிவ்யூ தாங்க. அக்கா ஃபேமிலி என்டர்டெயினாக தான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு கொஞ்சம் பீரியடிக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு தரி நெய்கிற குடும்பத்தில் நடந்த தாத்தாவோட பிரச்சனைகளை சவாலாக எடுத்துக்கிட்டு அவரோட பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அண்ணன் தம்பி சித்தப்பா பையன் இவங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சவால் விட்டு சூப்பராக சரி செய்கிறாருங்கிறதாங்க படம். அதுக்கு ஹிப்ஹாப் தமிழை வந்து ஒரு மாதிரி அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி பரட்ட மாதிரி வச்சுட்டு அப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அவங்க பசங்க அதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெட்டப்பை போட்டு எப்படி அந்த சபதம் மூலியமாக எப்படி தன்னோட குடும்பத்தை கடனில் இருக்கிற ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் எடுத்துக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். என்ன இந்த படத்தோட மிஸ்ஸிங் என்ன அதை மட்டும் தான் பார்ப்போம். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படி தொய்வான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்குது. வழக்கமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் வித்தியாசமாக கொஞ்சம் ஸ்கூட்டரில் வர்றது என்ட்ரி கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருந்தாலும் அவருக்கான உரித்தான ஒரு ஸ்பெஷல் மியூசிக்கே இருந்தாலும் படத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு டவுன் வந்துருச்சு. அந்த டவுனு ப்ளஸ் நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பிராங்கில் தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்கோப்லாம் கொடுத்து ஸ்க்ரீனில் ஷேர் கொடுத்து நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பணம் முக்கியம் இல்லை லைஃப்பில் மனுஷங்க தான் முக்கியம் அப்படிங்கிறத படத்துலேயும் நிரூபித்து வெளியில் ஆக்சுவலாகவும் நிரூபித்து தன்னோட நண்பர்களுக்காக வேலையும் கொடுத்து அவர்களுக்கு ஸ்கோப்பும் கொடுத்தவர் தான் நம்ம ஹிப்ஹாப் தமிழா. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மூவி இது. வந்து ரோஹிணியில் ஃபஸ்ட் ஆஃப் போட்டு எஃப்டிஎஃப்எஸ் போட்டு அவரே வந்து செம்மையாக இப்போ தட்டி எடுத்துட்டாங்க. சூப்பரான ஒரு படம், நண்பர்களோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சொல்லவே வேணாம், மப்பில் அந்த பாட்டு வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஹீரோயின் ஓகே, கொஞ்சம் அப்படி பார்க்க அப்படியே சமந்தா மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் பிரியானந்த் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுமுக அழகான ஹீரோயினை போட்டு எடுக்கிறதுல வந்து ஹிப்ஹாப் தமிழ் சூப்பர்னு சொல்லலாம். என்ன தரிநெயிற குடும்பத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், ஒரு ஆஃபீஸ்க்கு போய் புதுசாக ஒன்றுமே தெரியாதவங்க புதுசாக போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் என்ன பிரச்சனை வரும், அதையெல்லாம் சூப்பராக எடுத்துக்காட்டி தன்னோட சித்தப்பா, அதாவது சித்தப்பான்னு சொல்கிற ஒரு அண்ணன் மாதிரி அவனோட பிரச்சனையை வந்து எடுத்து அவன் பிரச்சனையை குடும்பத்தில் உள்ள தன்னை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டு ஆண்டவன் நம்மளை பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ் தான் இங்கேயும் வருது. ஸோ அதையும் எடுத்து சுட்டி காட்டி ஒரு குடும்பத்தில் தான் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுதான் மெயினாக வந்து இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ இந்த படம் ஒரு குடும்ப பாங்கன்னு ஒரு படம். சிவகுமாரின் சபதம் நினச்சோன்னா சிவகுமாரின் சபதம் நினச்சிக்காதீங்க, இது அவங்க தாத்தாவோட சபதத்தை நிறைவேற்ற ஒரு சிவகுமார் பேரனோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்பாயிலர் இருந்தால் மன்னிச்சிங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாய் ஃப்ரம் காமெண்ட் பழைய ரிவ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது புது சேனல் ஆச்சு.